முக்கிய செய்தி. அதிமுக தலைமை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கார் மீதான தாக்குதல் குறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரவிளக்கு பகுதி செயலாளர் பாலச்சந்திரன் என்பவர் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் தாக்குதல் முயற்சி பற்றி புகார் அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெயக்குமார் கார் மீது அதிமுக தலைமை அலுவலகத்தில் தாக்குதல் நடத்தப்பட்ட சூழலில் இது தொடர்பாக தற்போது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கார் மீது இன்று காலை தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த சூழலில் தற்போது இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரவிளக்கு பகுதி செயலாளர் பாலச்சந்திரன் என்பவர் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் தாக்குதல் முயற்சி பற்றி புகார் அளித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் கட்சி நிர்வாகிகளுக்கு பாதுகாப்பு கோரியும் போலீசில் புகார் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சூழலில் தற்போது போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணா வழங்க கேட்கலாம். குணா, வணக்கம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கார் மீது தாக்குதல் பற்றி போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று காலை முதல் ஆலோசனையானது நடைபெற்றிருந்தன. இந்த நிலையில் மதியம் ஒரு மணி அளவில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக தலைமை கழகத்திலிருந்து வெளியேறினார். அப்பொழுது அங்கிருக்கு சூடி இருந்த தொண்டர்கள் அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் கார் முற்றுகையிட்டனர். அப்பொழுது ஓபிஎஸ்க்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பியிருந்தனர். இந்த நிலையில் அவரது காரானது தாக்கப்பட்டதாக அதிமுகவின் பாசறை பாலச்சந்தர் என்று சொல்லக்கூடிய பகுதி செயலாளர் தரப்பிலிருந்து காவல்துறை ராயப்பேட்டை காவல்துறை அலுவலகத்தில் புகாரானது அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் அந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் கார் மீது தலைமை கழக நிர்வாகி மீது தாக்குதல் நடத்தியவர் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்லாமல் அதிமுக தலைமை கழகத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குணா.